ஹாய் கைஸ், நம்ம சென்னையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு வந்துருக்கிற ஒரு நியூ ஃபேடன் வீல், ரொம்பவே கம்மியான டைமண்டில் நம்ம எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எமௌண்ட்டு ஒரு செம ஒருத்தான ஒரு எமௌண்ட்டு தான். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கன்ஸ்க்குன்னு யூஎம்பி கன்ஸ்க்குன்னு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு சிறப்பு இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பெஸ்ட்டு அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது. ரொம்பவே கம்மியான டைமண்டில் பை பண்ணுற ஒரு நியூ லக்கி ரயில் கொடுத்துருக்காங்க. வெறும் 9 டைமண்டில் சில பேர்த்துக்கெல்லாம் எமௌண்ட்டு கிடச்சிருக்கு. இந்த ஈவெண்ட்டில் பை பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக டைமண்டு, 10,000 டைமண்டு டெய்லியுமே ஃப்ரீயாக கிவேயாக கொடுத்துட்டு ஒரு 10-15 கேம் பிளே பண்ணலாம். நீங்க அந்த 10-15 கேம் பிளே பண்றதுல சில இதில் செவிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1000 டைமண்டுக்கு மேல டெய்லியுமே இந்த ஆப் மூலமா ஏர்ன் பண்ணிக்கிடலாம். எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தம் 10,000 டைமண்ட் ஃப்ரீயா கிவே கொடுக்குறாங்க. மறக்காம ஜாயின் பண்ணிக்கிடுங்க, ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி கேம் மட்டும் தான் விளையாடணும், வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. விளையாண்டு ஃப்ரீயா நீங்க டாப் 10க்குள்ள வந்தாலே போதும், ஃப்ரீ டைமண்ட் கொடுப்பாங்க. அந்த டைமண்ட் வச்சு நீங்க பிளே பண்ணாலே போதும். வீட்டில இருந்து ஒரு டைமண்ட் கூட நீங்க எடுக்க தேவையில்லை, ஒரு ரூபா கூட வீட்டில் வாங்க தேவையில்லை. இந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் ஃப்ரீயாக டைமண்ட் என்ன மாதிரி ஏர்ன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டை பை பண்ணிக்கிடலாம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இன்றைக்கி நம்மளுக்கு வந்துருக்கிற நியூ ஃபேடன் வீல் ஒரு சூப்பரான ஃபேடன் வீல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு எமௌண்ட்டு அது போக கன்ஸ்க்குன்னு ஒருத்தன் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, எமௌண்ட்டு ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. எமௌண்ட்டுக்காக நீங்கள் பை பண்ணிக்கிடலாம். மற்றபடி கன்ஸ்க்குன்னு வந்து ஆல்ரெடி நம்மகிட்ட ரேட் அவேர் உள்ளது இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு கிடைச்சிச்சுன்னா ட்ரை பண்ணிக்கிடுங்க. 9 டைமண்டுக்கு நம்ம டைமண்ட் ரயில் வவுச்சர் தான் கொடுத்துருக்காங்க. 9 டைமண்டுக்கு ஒருத்தனை கேட்டிங்கன்னா டைமண்ட் ரயில் வவுச்சர் வந்து 9 டைமண்டுக்கு ஒருத்து தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு 19 டைமண்டு, இந்த 19 டைமண்டில் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல. அடுத்தது நம்மளுக்கு 3வது ஸ்பின்னு, 3வது ஸ்பின்னுக்கு 39 டைமண்டு, கம்மியான டைமண்ட் தான் கேட்டிருக்காங்க. இந்த 3வது ஸ்பின்ல நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு பர்மனெண்டாக கிடைக்க போகிறது கிடையாது, டைமிங்கில் தான் நம்மளுக்கு கிடைக்குது. பர்மனெண்டாக கிடைச்சா ஓகே தான், ஆனால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு லெஜெண்டரி கன்ஸ்கின் பர்மனெண்டாக கிடைச்சா கூட ஓகே தான். சரி ஓகே, நம்மளுக்கு ஃபைனலாக அடுத்ததாக ஒரு லாஸ்ட் ஸ்பின் ட்ரை பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிக்கிடலாம். இந்த ஸ்பின்லேயே தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கன் ஸ்கின் கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தேன், அது நம்மளுக்கு கிடைக்கல. அந்த லாஸ்ட் ஸ்பின்னை தான் எதிர்பார்க்குறாங்க போல. அந்த லாஸ்ட் ஸ்பின்ல மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்பவே ரேரான ஐட்டம் கிடைக்குது. லாஸ்ட்டுக்கு முந்தின ஸ்பின்ல கூட நம்மளுக்கு எமௌண்ட்டு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கன் ஸ்கின் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட் ஸ்பின்னை ட்ரை பண்ணிக்கிடணும். முடிஞ்ச அளவுக்கு 499 டைமண்ட்டு லாஸ்ட் ஸ்பின்னு, அதுக்கு முந்தின ஸ்பின்னு வெறும் 199 டைமண்ட்டு தான். இதில் நீங்கள் ட்ரை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கன் ஸ்கின் எமௌண்ட் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கிடைக்கிது. அதில் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி எமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, கன் ஸ்கின் நம்மளுக்கு லாஸ்ட்டாக தான் கிடைக்கிது. கன் ஸ்கின் ஒருத்தா ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது, அந்தளவுக்கு ஒரு ரேரான கன் ஸ்கின் கிடையாது. ரேட் ஆஃப் வெரி 2 கொடுத்துருப்பாங்க, ரீலோடு ஸ்பீடு 1 கொடுத்துருப்பாங்க. இந்த கன் ஸ்கின் அந்தளவுக்கு பெஸ்ட்டு கிடையாது. இங்கே ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிடுங்க. எனக்கு வந்து எமௌண்ட் தேவை, அதனால் எமௌண்ட் மட்டும் பை பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக ரொம்பவே கம்மியான டைமண்டில் எமௌண்ட் கிடைச்சிருக்கு. ஒரு 400 டைமண்ட், 450 டைமண்டில் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிடுங்க. சில பேர் அக்கௌண்ட்டுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வெறும் 9 டைமண்ட்லாம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு சின்ன லக்கி இருந்தால் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியான லக்கி தான். சரி ஓகே, நம்மளுக்கு ஃபைனலாக கன் ஸ்கின் எடுக்கணுமா அப்படி பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் கண்டிப்பாக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஆல்ரெடி நம்மளுக்கு ஃப்ரீயாகவே ரேட் ஆஃப் வேறு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துட்டையுமே இந்த ஸ்கின் இருக்கும், யார்கிட்டலாம் இருக்குங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாத்துட்டையுமே இந்த ரேட் ஆஃப் வேறு ஸ்கின் இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு வேறு கன் ஸ்கின் தேவையில்லை. யூஎம்பியில் ரேட் ஆஃப் வேறு ஸ்கின், அது போக டேமேஜ் டூல் உள்ள ஸ்கின், ஃப்ரீயாக கொடுத்த ஸ்கின் எல்லாமே மட்டும் இருக்குது. அதனால் நம்மளுக்கு தேவையில்லை. கண்டிப்பாக தேவைப்பட்ட மட்டும் நீங்கள் பை பண்ணிக்கிடுங்க. உங்கள்கிட்ட ஸ்கின்னே இல்லை ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக அதை பை பண்ணிக்கிடலாம். ஒருவேளை ஸ்கின் இருக்குது அப்படின்னா, இது மாதிரி ரேட் ஆஃப் வேறு ஸ்கின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரேட் ஆஃப் வேறு ஸ்கின் தான் பெஸ்ட்டாக இருக்குது. இதுதான் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் எல்லாருமே யூஸ் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணால் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கு போக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கன் ஸ்கின் வாங்கி போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் டைமெண்ட் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். சரி ஓகே, நம்மளுக்கு ஃபைனலாக நம்ம எடுத்துட்டோம். நீங்களும் இதே மாதிரி ஃப்ரீயாக எடுத்துக்கிடுங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் மூலமா 10,000 டைமண்ட் டெய்லியுமே ஃப்ரீயாக கிவே கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், மறக்காம வின்ஸ் கோல்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. அந்த ஆப் மூலமா நீங்கள் ஃப்ரீயாக 10,000 டைமண்ட் ஏர்ன் பண்ணி அதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை பை பண்ணாலே போதும். மற்றபடி வீட்டில் இருந்து 1 ரூபா கூட எடுக்க தேவையில்லை, கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. எமௌண்ட் ஓரளவுக்கு நல்ல பெஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. லாபியில் போடும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நம்ம வந்து நார்மலாக இப்போ புதுசாக ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க, ஒரு கூலிங் கிளாஸ் போடுற மாதிரி ஒரு ஃபீலில் கொண்டு வந்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ரொம்பவே பெஸ்ட்டு அப்படி
இப்படிலாம் சொல்ல முடியாது. எமௌண்ட்டுமே உங்களுக்கு அந்த லக்கி ஸ்பின்ல கிடைச்சிட்டு அப்படின்னா 9, 19, 39 இந்த மூணு ஸ்பின்ல கிடைச்ச லக்கி ஒரு ஸ்பின் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த லக்கி ஸ்பின்ல கிடைச்சுன்னா ஓகே, இல்லைன்னு விட்டுருங்க. சரி ஓகே, நம்மளுக்கு வரப்போற அனிமிஷன் எமௌண்ட், இந்த எமௌண்ட் நம்மளுக்கு அப்கமிங்ல வரப்போகுது. ரொம்பவே கம்மியான டைமண்ட்ல ஃபேடன்வில்ல லான்ச் பண்ண போறாங்க. ஒரு சூப்பரான எமௌண்ட் வரப்போகுது. கண்டிப்பா இந்த எமௌண்ட் எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு வரப்போகுது. கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.